அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் மரச்செக்கு விளக்கு எண்ணெய் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நலமுடன் புவனேஸ்வரி. வணக்கம். வணக்கம் சார். மரச்செக்கு விளக்கெண்ணெய் தயாரிப்பும் அதன் மருத்துவ குணமும் எடுத்து சொல்லுங்க. மரச்செக்கு பார்த்தீங்கன்னா மரமும் உரசி வர்றதுனால இதில் சூடு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த உரலும் உலக்கையும் மரத்தால், வாகை மரத்தால் ஆனது. வாகை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தன்னகத்தில் வச்சுக்காது. அதாவது மிச்ச மரங்கள்லாம் வந்து உறிஞ்சிக்கும், தண்ணியவோ இல்லை எண்ணெயோ உரியும் இல்லையா, இது வந்து அப்படி உறிஞ்சிக்காது. இன்னொன்று, எந்த வகையான வாசனையும் உள்ளெடுத்துக்காது. அதனால தான் மரச்செக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆமணக்கு முத்து. ஆமணக்கு வந்து நம்ம ரோட்டு ஓரங்களில் பார்த்துருப்போம், களைச்செடி மாதிரி மண்டி கிடக்கும், தானாக வளரக்கூடியது. இதுக்கு எந்த உரம் எதுவுமே கிடையாது. இந்த ஆமணக்கு வந்து தானாக வந்து முளைக்கக்கூடியது. இந்த ஆமணக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடியவங்க இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய முறைப்படி இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நாங்களும் ஒருத்தவங்க. இப்போ விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா எப்படி ஆட்டுறது அப்படின்னா கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. இது ஆமணக்கு முத்து, கொட்டமுத்து, விளக்கெண்ணெய் முத்து அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. இந்த கொட்டமுத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முத்துக்களை சேகரிச்சுட்டு சுடுதண்ணி வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச சுடுதண்ணியை வந்து இந்த முத்து மேலே ஊற்றுவாங்க. எதனால் இதை ஊற்றுறோம் அப்படின்னா இதோட ஓடு வந்து அழுக்கு நீக்கிறதுக்கும் ஓடு வந்து மிருதுவாகிறதுக்கும் இந்த சுடுதண்ணி வந்து ஊற்றுறோம். இந்த ஊற்றுன இதை வந்து இந்த சூட்டோட, அதாவது ஊற்றி அந்த முத்தை வச்சுருப்போம் இல்லையா, வடிஞ்சதுக்கப்புறமா தண்ணி வந்து வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சூட்டோடையே இருக்கும், அந்த சூட்டோடையே மரச்செக்கில் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு தண்ணி தெளித்து நம்ம ஆட்டணும். வேறு எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் வந்து பிழியும். எப்படி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து 40% ஈல்டு மரச்செக்கு கொடுக்குதோ, விளக்கெண்ணெய் வந்து வெறும் 3.5 தான் தரும். 3.5 லிட்டர், அதாவது 10 கிலோ ஆமணக்கு முத்துக்கு வந்து 3.5 லிட்டர் எண்ணெய் தான் வந்து கிடைக்கும். இப்படி பிழிஞ்சு எடுக்கக்கூடிய எண்ணெயை வந்து சேகரித்து 3:1 தண்ணி, அதாவது 3 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வீதம் வந்து நம்ம ஊற்றி விறகடுப்பில் வந்து காய்ச்சணும். இதில் முக்கியமான ப்ராசஸ்ஸே இது தான். அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வந்து வந்துடும், உடல் உபாதை வந்து கொடுத்துடும். அதிக உஷ்ணம் உள்ளவங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு சிறந்த மருந்து. நமது முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன், புளிக்குழம்பு வச்சு அப்போலாம் இந்த எண்ணெயை ஊற்றி தாளிச்சிருக்காங்க. இந்த புளியோட சூடு வந்து உடலில் இருக்கக்கூடாது, ஆசிட் வந்து உடலில் வந்து அமிலத்தன்மை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விளக்க எண்ணெயை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி பாரம்பரியமாக தயாரித்து இந்த விளக்கெண்ணெய் வந்து டெய்லியும் பயன்படுத்த முடியாது. அதாவது இன்டேக்குக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். அதாவது குழம்புல சொல்கிறேன் நான், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ஒரு ஸ்பூன் வீதம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லியும் உட்கொண்டோம் அப்படின்னா மரணத்தையே விளைவிக்கக்கூடியது. ஏன்னா உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப முக்கியம். சூடு தான் நம்மளை வந்து உயிர்ப்போட வச்சுருக்கும். சூடு இல்லை அப்படின்னா வந்து மரணம் வந்து நிகழ்ந்துடும். அதனால் விளக்கெண்ணெய் பயன்படுத்தும் போது நிறைய பேர் முக பொலிவுக்காகவும் முடி வளர்கிறதுக்காகவும் இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை தெரிஞ்சு கொண்டு பயன்படுத்துறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி தயாரித்த விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் வெளிப்புற பூச்சா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறையோ இரு முறையோ, அதாவது விட்டு விட்டு வைக்கணும். தொடர்ந்து 2 நாட்கள் வச்சிங்க அப்படின்னா குளிர் ஜுரம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து உண்டு. நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு உஷ்ண உடம்பு, அதனால் நான் டெய்லியும் அப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன தேய்ச்சாலும் வந்து சூடு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முறைப்படி தயாரித்த எண்ணெய் வந்து உடனடியாக வந்து கூல் பண்ணக்கூடியது. இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பருப்பு செய்யும்போது நம்ம வந்து ஒரு துளி விளக்கெண்ணெய் வந்து விட்டு வேக வச்சோன்னா சீக்கிரமாக பருப்பு வந்து வெந்துடும். இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டேக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம். சிறந்த மலம் மிளக்கி விளக்கெண்ணெய் வந்து, இந்த விளக்கெண்ணெயை பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் 1 டம்ளர் சுடுதண்ணியில் வந்து 1 ஸ்பூன் கலந்து மாதம் 1 முறை வந்து வயிற்று க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூலத்துக்கு வந்து அருமருந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த 3:1 தண்ணி சேர்த்து நம்ம காய்ச்சிரும் இல்லையா, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகும். ஒரிஜினல் விளக்கெண்ணெய் தயாரிக்க 7 மணி நேரம் தேவைப்படும். 3 லிட்டர் அந்த 1 லிட்டர் எண்ணெய் வந்து சுண்டி முடிக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆகும். இன்னொன்று, இதை எப்படி பதம் பார்க்குறது அப்படின்னா சீம்பால் மாதிரி அடியில் வந்து படிஞ்சிரும். எப்படி சீம்பால் வந்து திரண்டு இருக்குதோ
அது மாதிரி இந்த எண்ணெயை காய்ச்ச காய்ச்ச அடியில் போய் படிஞ்சிரும், மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சும் தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடும். இதுதான் இதோட பதம். மிச்ச எண்ணெய்கள்லாம் மரச்சேக்கில் பார்த்தீங்கன்னா 2 மாதம்தான் இருக்கும், அதுக்கு மேலே வச்சுருக்கவே முடியாது, சிக்கு வாடை வந்து வந்துடும். ஏன்னா நம்மளோட கான்செப்டே அப்பயே பயன்படுத்தி அப்போயே அதாவது உடனடியாக தயார் செய்த உணவுகள் பதப்படுத்துறது வந்து நம்ம வழக்கத்திலே கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்து எந்த உணவையும் பதப்படுத்தி சாப்பிட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த எண்ணெய்கள்லாம் 2 மாதம் வரைக்கும் தான் அதோட உயிர் சத்து வந்து அப்படியே இருக்கும். நாள் படப்பட என்ன ஆகும்னா சிக்கு வாடை வந்து வந்துடும். ஆனால் விளக்கெண்ணெய் மற்றும் 2 ஆண்டுகாலமானால் கெட்டு போகவே போகாது. காரணம் அதோடைய தன்மை தான், நம்ம முறிக்கிறோம். இன்னொன்று வந்து தானாக உரம் எதுவுமே இல்லாமல் வளரக்கூடியது, அளவோடு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுதான் விளக்கெண்ணெயோட சாராம்சம். மரச்செக்கு விளக்கெண்ணெய் தயாரிப்பும் அதன் மருத்துவ குணங்களும் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மரச்செக்கு விளக்கெண்ணையும் மருத்துவ குணங்களும் குறித்து எடுத்துரைத்த நலமுடன் புவனேஸ்வரி உடன் விஜயகுமார்.